வாங்க நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சப்போட்டா பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெப்பமண்டல பழங்களில் சப்போட்டாவிற்கு தனி சிறப்பு உண்டு. இதன் தாயகம் வந்து மெக்சிகோ. இந்தியாவில் பார்த்திங்கன்னா சுமார் 1000 ஆண்டுகளாக சப்போட்டா பயிரிடப்படுகிறது. இது வந்து குஜராத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அந்த சப்போட்டாவோட பயன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போட்டா பழக்கூழ் கோடையில் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும், தாகத்தையும் தணிக்கும் தன்மை கொண்டது. தூக்கமின்மையால் அவதிப்படுவர்கள் இரவில் படுக்கைக்கு போகும் முன் ஒரு டம்ளர் சப்போட்டா கூழ் குடித்தால் நிம்மதியான தூக்கம் வருங்க. ஆரம்ப நிலையில் காசநோய் உள்ளவர்கள் சப்போட்டா பழக்கூழ் குடித்து ஒரு நேரத்தின் பழமும் தின்று வர காசநோய் குணமாகிவிடும். நீங்கள் வந்து சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருவதற்கு குடல் புண்ணோய் ஏற்படாது. இதில் கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் கணிசமாக இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்தும். இந்தியாவில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களும் கணிசமாக பரப்பளவில் சப்போட்டா பயிரிடப்படுகிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது கூட வீட்டில் உள்ளது தாங்க. சப்போட்டாவோட பயன்கள் இவ்வளவே இருக்குங்க நம்மகிட்ட.